ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜயசாந்தி ஸ்ரீதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விழா அப்படின்னா இந்த தை திருநாள் பொங்கல் பண்டிகை தான். எல்லாரும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் ஊர் சைடு வில்லேஜ்லாம் சொல்லவே வேண்டாம், எல்லாரும் சூரிய பொங்கல் வந்து வழிபடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் வந்து எப்படி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, காலங்கள் மாற மாற, பழக்கங்கள் மாற மாற, நம்ம பாரம்பரியம் அழிய அழிய எப்படி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, எல்லாரும் வீட்டில் குக்கரில் பொங்கல் சமைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்தில் எனக்கு பொங்கல் அப்படின்னாவே எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் வாழ்த்து மடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபுல்லாக நாங்களே ரெடி பண்ணி சார்ட் பேப்பர்லேயும் நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீட்டில எல்லாம் வந்துட்டு நீ ஸ்கூல் போறியா, இந்த தின்பண்டம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபாலாம் கொடுப்பாங்க இல்லையா. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு நாடார் கடையில் கொடுத்து ஒரு அட்டை மாதிரி வாங்கிப்போம். ஸோ அந்த காலத்தில் எங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னா அதுதான். அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இந்த பொங்கல் டைமிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணி நிறைய வந்து பொங்கல் வாழ்த்து, இந்த மாதிரி நிறைய க்ரீட்டிங்ஸ், வெரைட்டி ஆஃப் க்ரீட்டிங்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் வாங்கி நாங்களே எங்களோட வாசகம், எங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள், இது எல்லாத்தையும் வந்து நாங்களே ரைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் அனுப்பியிருப்போம். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொங்கல் முடிச்சு கையோட ஃபோன் இருந்ததுன்னா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுவோம். பட் அந்த டைமிங்கில் யார்ட்டையும் ஃபோன் இருந்திருக்காது இல்லையா. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த ஸ்கூல் லீவு முடிச்ச அடுத்த கையோட என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து வந்தது எப்படி இருந்தது, அந்த டைமிங்கில் நீ எப்படி ஃபீல் பண்ண, அது உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதும், ரிலேட்டிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா வந்ததா அப்படின்லாம் கேட்கும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. அதை வந்து சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு வந்து எங்களோட பாசத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, ரிலேட்டிவ் வட்டாரத்துலேயும் சரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாண்டிங் வந்துட்டு உருவாகிட்டு இருந்தது. இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து எல்லாத்துக்கிட்டையும் குழந்தை கையில் கூட ஃபோன் இருக்குது. ஸோ வந்து ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ வந்துருச்சு இல்லையா. இப்போலாம் வந்து ஃபார்வர்ட் மெசேஜ், ஓனாக க்ரியேட் கூட பண்ண மாட்டாங்க யாரும், ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய வந்துட்டு அவங்களுக்கு வர்றது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கெல்லாம் அனுப்பிடுறாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ஆனந்தமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இல்லை ஆனந்தம், ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பும், இதை வந்து நம்ம பண்ணினா அவங்க என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்துட்டு என்ன மாதிரி பாண்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மிக ஆழமாக உருவாக்கின காலம் அப்படின்னா 1988 டு அந்த 2000 வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டைமிங்கில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே க்வெஸ்சன் மார்க் போட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பழமையா புதுமையா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி பொங்கல்.